ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கம்மிங் வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் நியர்பையில் இருக்கிற ஸ்டாக்கும் ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி ஃபிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மூமெண்ட்டில் இருக்குது, ஸோ எந்த மாதிரி வந்துட்டு எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ட்ரா பண்ணது தான். இந்த ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து பிராண்டிங் வச் பேட்டர்ன். இந்த பிராண்டிங் வச் பேட்டர்னில் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பேரல் சேனல் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. ரெண்டு வரைக்குமே போயிட்டு எகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை இந்த ஏரியாலேயே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ என்ட்ரி ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டிங் வச் பேட்டர்ன் கிடைக்கும். பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துட்டு 15 மினிட்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்துட்டு இந்த சப்போர்ட் லைனில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹேமர் பேட்டர்னோ இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னோ வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போ போய் எடுத்தோம்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 17,400லேருந்துட்டு 500 வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 17,700 வரைக்குமே ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு லாங் டேர்ம் பேரல் சேனல் பேட்டர்ன் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு மேலே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் மூவ்மெண்ட் வந்துட்டு எகைன் ரீடெஸ்ட் ஆகும்போது சான்சஸ் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரிவர்ஸ் ஆகும்போது பேங்கிங் ஸ்டாக்ஸும் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நல்ல வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸாக வந்து பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அப்போ பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா NTPC. இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாங் டேர்ம் பேரல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி சேனலை வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறதா பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்து ரீட்டெஸ்மெண்ட் தான் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆனாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது இதுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸு, 134 கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸும். நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 170-180 வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அமௌண்ட் இருந்துட்டு ஒரு 30% மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு எகைன் இந்த லைனில் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துனா அப்போ வந்து ஒரு 20-30% நம்ம பை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீக்லி டைமில் போனோம்னா நம்மளுக்கு வந்து இதோட பேட்டர்ன் வந்து கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு லாங் டேர்ம் பேரல் சேனல் பேட்டர்ன். அதை வந்து அது மட்டும் இல்லாமல் இதோட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாகவும் இருக்கிறனால இந்த ஸ்டாக் ஃபர்தராக ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் நம்மளோட ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியா. ஹேவல்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸாகவே நம்ம வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது இந்த ரேஞ்ச் இருக்கும்போதே நம்ம பை பண்ணிவிட்டு செல் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரல் சேனல் பேட்டர்ன், அதாவது மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க இந்த வீக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸும், அதாவது 1200 நம்ம ஸ்டாப் லாஸும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா APL அப்போலோ டியூப்ஸ். இந்த ஸ்டாக்ல ஏங்கல் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு ஹிட் ஆகலை. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக்கில். நம்ம லாஸ்ட் வீக்கில் தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனில் வந்துட்டு சாரி இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் வந்துட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா எகைன் நல்ல ஒரு புல் பேக் ரேலி கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ ஹை கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சியான் லிமிடெட். இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஃபாலிங் வச் பேட்டர்ன் நம்ம இப்போ டே டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம் NSE. ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான் போயிட்டுருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் இதில் என்ட்ரி ஆனாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அதாவது 719. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% நம்மளோட ஸ்டாப் லாஸும் நம்மளோட ஏரியாவில் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அதாவது ஃபாலிங் விச் பேட்டர்ன். ஸோ வந்துட்டு ஃபாலிங் விச் பேட்டர்ன் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி மூவ் ஆகுறது நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிஐஇ ஆட்டோ. இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 272 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் தான். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்மளுக்கு வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும்தான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் லைனை, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட், அதாவது மந்த்லியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன் நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு, நெக்ஸ்ட் மந்த் இதுக்கு மேலே வந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போ பை எடுத்தோம்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இருக்கிறனால இந்த ஸ்டாக் கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம்.
ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கே இந்த ஸ்டாக் பற்றி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 591 இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 642. ஸோ 648 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ல நம்மளோட டார்கெட் ஒன்றும் ரீச் ஆகலை, பட் ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 546 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ட்ரி ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட டார்கெட் ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 10% வந்து நம்மளோட 5% நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் வர்க் சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 719 720 வரைக்குமே வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. பை பண்ணவங்க வந்து கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரெஸ்மெண்ட்டு தான் ஆகிட்டு இருக்குது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2267 வந்து நம்ம ஸ்டாப் லாஸும், நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2799 நம்மளோட டார்கெட்டும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீட்ரெஸ்மெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு நல்வேஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் ஜோன்லேயே வந்துட்டு ட்ரேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சிஸ்டம் இன்டர்நெட். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 246 இருக்குது. இந்த ஸ்டாக்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதை வச்சு சொல்லுது அப்படின்னா ஒரு பையர்ஸ் இல்லை, அதிகமான பையர்ஸும் இல்லை, செல்லர்ஸும் இல்லை. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் வித் வால்யூம் கேண்டிலோட நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட இந்த மாதிரி கேண்டில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போ பைய எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் 290 315 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 233 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாக்கை ஃபர்தராக ஹோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ASSO ஆல்கஹால்ஸ் அண்ட் பீவரேஜஸ். இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட க்ளோ ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதோட கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ வால்யூமோட கேண்டிலும் ப்ரிண்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் ஆகணும். அதாவது சப்போஸ் இந்த நம்மளுக்கு பை சைடு நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ஒரு 520 இருந்துட்டு போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் அதாவது 448 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸும், நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 520 இருந்துட்டு 530 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட டார்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங்கில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. வெல்ஸ்பூன் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கே வந்துட்டு நம்ம இந்த சார்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். பட் அதுக்கு மேலே நம்மளுக்கு பிரேக் அவுட் எடுத்துட்டு நம்ம ரீட்ரெஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுனோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது, எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வரணும். அதாவது 217 மேலே வந்துட்டு நம்மளுக்கு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் கேண்டிலோட நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போ பை எடுத்தோம்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் ரேலி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே நெகட்டிவ் இம்பாக்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேப் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு நியூஸ் பேசிக்காக எனக்கு தெரியலை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்கால் லபாரிட்டிஸ். இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1012 இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லைனை வந்து நம்மளுக்கு பையிங்காக எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஜோன் இயற்பையில் தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டிலோட இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு பிரேக் அவுட் ஆகவே இல்லை. ஸோ நாளைக்கோ இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1100 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். அதாவது 973 கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை ஃபர்தராக ஹோல்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராமல் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1726 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராண்டிங் வச்சு பேட்டர்ன். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பிரேக் அவுட்டும் ஆகலை. இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தது தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடு தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்சல்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ ஹை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நியூ ஹை கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் எடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days மட்டும்தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டாக்கு. நம்மளுக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு புல்லிஷ் செங்கல் ஃபிங்கோ இல்லாட்டி ஒரு ஹேமர் பேட்டர்னோ பிரிண்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா எகைன் நம்ம வந்துட்டு அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை ஃபர்தராக ஹோல்ட் பண்ணோம்னா இந்த ரெசிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். அதாவது 1840 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4-hour டைம் ஃப்ரேமில் போனோம்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும்.
பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் டாப் வந்துட்டு எடுத்துட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சின்னதாக கன்சல்டேஷன் தான் போயிட்டு இருக்கு. இது கீழே வந்துட்டு எகைன் வந்து ஒவ்வொரு கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டவுன் சைடு வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கேண்டில் 5 கேண்டிலே இருக்குது. இதுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு மேலேயும் போகல டவுன் சைடும் ஆகலை. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகணும், அதாவது 1754க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எகைன் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்துட்டு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா HFCL ஸ்டாக் தான். இப்போ வந்து நல்ல ஒரு பையிங்கில் போயிட்டு இருந்த ஸ்டாக்கு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சல்டேஷன் மூவ்மெண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு மேலே வந்து மூவ் ஆகவே இல்லை. இந்த பாக்ஸ் பேட்டர்ன் குள்ளே மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் சைட் பேரல் சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் தான் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து ஒவ்வொரு கேண்டிலுக்கு மேலே தான் ஓப்பன் க்ளோஸ் வச்சு போயிட்டே இருந்த கேண்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு ஆக முடியாமல் இந்த ஒரு சின்னதாக வந்து கன்சல்டேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்துட்டு நம்மளுக்கு புல்லிஸ் வித் நல்ல ஒரு வால்யூம் கேண்டிலோட பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போ வந்து ரீட்ரேஸ்ட் ஆகும்போது நம்ம பை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக் கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் மட்டுமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68 ருபீஸில் இருக்குது. சப்போஸ் இந்த சப்போர்ட் லைன் நியர்பை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ பை எடுத்தோம்னா எகைன் நல்ல ஒரு ஸ்விங் கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அலை டிஜிட்டல். இந்த ஸ்டாக்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன். ஸோ இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்னில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் எங்கிள்ஃபிங் தான் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் மட்டும்தான், அதாவது 130 to 135 வரைக்கும் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 3 ரிவர்சல் நடந்திருக்கு. இந்த 3 ரிவர்சல் நடந்திருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ட்ரியானா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே மட்டும்தான், அதாவது 113 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸும். நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 130 to 135. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி. இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்மேஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி ஜோனும் கூட சொல்லலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸாக இருக்கும் என்ட்ரி ஆனோம்னா, அதாவது ஒரு 4026 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸும். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் தான், அதாவது 4477 வந்து நம்மளோட டார்கெட்டும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம எகைன் வந்துட்டு செகண்ட் டைம் பை எடுத்தோம்னா நல்ல ஒரு 5 to 10% மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்பத்திரு பவர்ஸ். இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம், நம்ம தனியாக வீடியோவும் மேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகலை, இன்னும் இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டும் ஆகலை. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எகைன் இந்த சப்போர்ட் லைன் வரைக்குமே வரக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி இது வரைக்குமே ஒன்றும் ஆகலை, வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும்தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் எங்கிள்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கிராஸ் ஆகணும், அதாவது 382க்கு மேலே தான் கிராஸ் ஆகணும். அப்படி கிராஸ் ஆச்சு அப்படின்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்துட்டு 420 வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் மகேந்திரா ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதாவது 1, 2, 3, 4 இந்த 4 ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலே நம்ம என்ட்ரி எடுத்துடணும், அதாவது 208க்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆனாலே என்ட்ரி எடுத்துடணும். ஷார்ட் டர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் ஸ்டாப் லாஸாக இருந்துச்சுன்னா 186ம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ்க்கு, அதாவது 165 வந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸும் நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை ஃபர்தராக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்கில் டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1 or 2 months வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் வரும்போது ரெசிஸ்டன்ட், இந்த இடத்துல சப்போர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போ பை எடுத்துக்கலாம், அதாவது
88 இருந்துட்டு 95 வரைக்கும் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அது பிரேக் அவுட் ஆகலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டனோ அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் வரும்போது நம்ம பை எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்விங் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா IRCTC. இந்த ஸ்டாக்கில் இங்கே இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இயர்பையில் தான் இருக்குது. நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் நம்மளோட ஸ்டாக் வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். அதாவது 659 660 மேலே வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி. இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ். இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பிராண்டிங் வச்சு பேட்டர்னை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம டெலிகிராம்லேயும் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது 371 ருபீஸில் இருக்கும்போதே நம்ம டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இது ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே எடுக்கும்போது நல்ல ஒரு செல்லிங் தான் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 or 2 months இந்த ஏரியாவில் வந்து கிராஸ் ஆக முடியாமல் இதுக்கு கீழேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சால்டேஷன். இந்த கன்சல்டேஷனை வந்துட்டு எகெயின் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக். இந்த ஸ்டாக்கில் இங்கே சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்னை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆகலை, ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போ பையை எடுத்துகிட்டு அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான், அதாவது 761 தான் நம்மளோட ட்ரெண்டில் நம்மளோட ஸ்டாப் லாஸும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் நல்லா ஒரு ரேலி கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 887 இருந்துட்டு 900 வரைக்கும் போகிறக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகணும். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகாமல் எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் லைன் எடுத்துகிட்டு அது கீழே டவுன்ஃபால் ஆச்சுன்னா நல்ல ஒரு நியூ செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரொடென்ஷன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகும்போதே நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். அதாவது 530 வந்து நம்மளோட என்ட்ரி இருக்குது. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 620 630 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். இந்த ஸ்டாக்கில் இந்த ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரல் சேனல் பேட்டர்ன். இந்த பேரல் சேனல் பேட்டர்னை வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன். இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்னை வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதாவது நல்ல ஒரு வால்யூம் வித் புல்லிஷ் கேண்டிலோட தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம வால்யூம் செக் பண்ணிங்கனாலே தெரியும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வித் புல்லிஷ் கேண்டில். இதுக்கு மேலே வந்து க்ளோஸ்மும் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு 5 to 10% போகிறக்கு மூவாருக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை சப்போஸ் அதுக்கு கீழே டவுன்ஃபால் ஆச்சுன்னா எகெயின் இந்த சப்போர்ட் லைன் வர்றக்குமே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உத்தம் சுகர் மில்ஸ். இந்த ஸ்டாக்ல இப்போ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 306 நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 328. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இல்லாமல் நல்ல ஒரு பிராண்டிங் வச்சு பேட்டர்னும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டண்ட் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த பிராண்டிங் வச்சு பேட்டர்ன் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆனாலும் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 306 வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது 264 260 நம்மளோட ஸ்டாப் லாஸாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை ஃபர்தராக ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற ஒரு சுகர் ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ். இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சப்போர்ட் லைனை தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அடிச்சிருந்தோம். பட் ஆனால் அந்த மூமெண்ட்டே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கன்சல்டேஷன் தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஒன்றும் வந்துட்டு நம்மளோட செல்லிங் ஜோனுக்கு போகலை. செல்லிங் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்தால் மட்டும்தான் செல்லிங். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன்லேயே மூவ் ஆகிட்டு எகைன் நல்ல ஒரு புல் பேக் ரேலி கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்போர்ட் லைன்லேயே மூவ் ஆகிட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போரசெல் ரினியூவபிள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 weeks வந்துட்டு ஒரு 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். பிரேக் அவுட் ஆகலை. பட் ஆனால் ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்விங்காக இருந்தது. போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். அதோட கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா லோ வால்யூமில் தான் போயிட்டுருக்கும். ஸோ எதர் எனி சைடு வந்துட்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. அது அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்சைடில் வந்து நல்ல ஒரு ரேலி, அதாவது 750 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை
டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 550 வரைக்குமே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். இந்த ஸ்டாக்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டும் நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே வந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ ரேலி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 760 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளோட டார்கெட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 661 இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறோன்னா ஒரு 620 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். எகைன் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆகும் சான்சஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ காப். ஹீரோ மோட்டோ காப் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் தான் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எகைன் வந்து நான் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வரைக்குமே மூவ் ஆகிருக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்லங்க, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு அப்படியே ஸ்லோவன் ஸ்டடியாக வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆகிருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிராவர் அண்ட் வீல் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தாகவே நம்ம வந்துட்டு இந்த வாட்ச் லிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்துட்டு இந்த சப்போர்ட் லைனில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் வீக்கோ இல்லாட்டி 1 or 2 மந்த்லேயே நல்ல ஒரு நியூ ஹை கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ரீவியஸ் ஹையோட ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் ஹேமர் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் ரெட் கேண்டிலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலேயே சப்போர்ட்லேயே மூவ் ஆகிட்டு நம்மளுக்கு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுக்கு கீழே டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம்லேயே நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா சாஃப்ட் இந்தியா. இந்த ஸ்டாக்கில் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டிருந்தோம். பட் 577 வந்துட்டு நம்மளோட இதை டார்கெட்டாக நம்ம நோட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது நடக்கவே இல்லை. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து டவுன்ஃபால் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகவே கூடாது. இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நான் நிறையா ஸ்டாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.